ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிபி எஜுகேஷன் வேர்ல்டுக்கு வரவேற்கின்றேன். இன்று நம்ம பார்க்க போறதுன்னா கிளாக்ஸ் ப்ராப்ளம்ஸ்ல நம்ம பார்ட் ஒன் பார்த்தாச்சு. இப்போ பார்ட் டூ பார்க்க போறோம். அப்படின்னா ஒரு 8 to 10 மெத்தட்ஸ் இருக்கு. அந்த 10 மெத்தட்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். நீங்க சால்வ் பண்ணனா ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பிளேலிஸ்ட்டுக்கு போய் உங்களுக்கான டாபிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மற்ற டாபிக்ஸ் கூட மேக்ஸிமம் கவர் பண்ணா நம்ம டைம் கன்ஸ்ட்ரெயின் ஆகும், பட் ஆனா பினிஷ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க. நம்ம கிளாக்ஸ்ல வந்து இப்ப நம்ம ஆங்கிள்ஸ் பார்த்தாச்சு எப்படி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இப்ப நம்ம பாக்குறதுன்னா டைம் வந்து இப்ப என்ன இருக்கும், டீட்டா இருந்தா டைம் என்னது, ஹவர்ஸ் கொடுத்துருவாங்க, ஆங்கிள் கொடுத்துருவாங்க, நம்ம மினிட்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இந்த கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு புரியும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டைம்? இப்ப டைமோட வேல்யூ கேட்டிருக்கேன். இப்ப 3 and 4 o'clock, 3 மணி 4 மணிக்கு நடுவுல எப்ப அந்த ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் ஹேண்ட் வந்து 60 degrees இருக்கும். நீங்க பாருங்க, இப்ப 3 o'clock கிட்ட இருக்குன்னா ரெண்டு சான்சஸ் இருக்கு நமக்கு. எப்படி இங்க ஒருவேளை மினிட்ஸ் ஹேண்ட் இங்க இருக்கும் போதும் 60 degrees வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல மினிட்ஸ் ஹேண்ட் இன்னொரு சைடு இருக்கும் போது கூட, ஆப்போசிட் சைடு இருக்கும் போது கூட என்ன இருக்கும், இங்க கூட 60 degrees வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ ரெண்டு சான்சஸ் இருக்கு. சோ எப்பயுமே இங்க பாருங்க, இந்த மாடுலஸ் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அது பிளஸ் ஆர் மைனஸ் டீட்டா ஆகும். இந்த பக்கம் வந்து என்ன ஆகும், மாடுலஸ் ரிமூவ் பண்ணோம்னா பிளஸ் ஆர் மைனஸ் டீட்டா. அதனாலதான் ரெண்டு வேல்யூஸ் நமக்கு வரும், கண்டுபிடிக்கலாம். அதை இதே ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்ப நான் m = 2/11 30h பிளஸ் ஆர் மைனஸ் டீட்டா. எதுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் டீட்டா வந்து மாடுலஸ் ரிமூவ் பண்ணா பிளஸ் ஆர் மைனஸ் டீட்டா வந்து. சோ இதே ஃபார்முலா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியும் சால்வ் பண்ணலாம், இல்ல இந்த கன்வெர்ட் பண்ணியும் பண்ணலாம். ஒருவேளை நீங்க எக்ஸாம்ல ப்ராப்ளம்ல சால்வ் பண்றீங்கன்னா இந்த எந்த ப்ராப்ளமே இல்லாம கூட டைரக்டா ஆன்சர் சொல்லிடலாம். அது எப்படின்றத நம்ம ஃபர்தர் ப்ராக்டிஸ் செட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். எல்லாத்தையும் இப்ப சொல்லிட்டோம் அவ்வளவு ஈஸி ஆயிரும். சோ அந்த ப்ராக்டிஸ் செட்ஸ் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ரொசீஜர் கத்துக்கிட்டா தான் அடுத்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதனால இந்த ப்ரொசீஜரெல்லாம் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இப்ப சால்வ் பண்ணீங்க. இப்ப மினிட்ஸ் ஹேண்ட் வந்து 2/11 30h பிளஸ் மைனஸ் டீட்டா. டீட்டானா ஆங்கிள். எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 60 degrees இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஹெச்னா ஹவர்ஸ், ஹவர்ஸ் வந்து 3 hours. 3 மணி 50 நிமிஷத்துல ரெண்டு நடுவில் ஆங்கிள் வந்து 60 degrees இருந்துச்சு, இல்ல 3 மணி 20 நிமிஷத்துல ரெண்டு நடுவில் ஆங்கிள் வந்து 60 degrees இருந்துச்சு. அந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் வரும். சோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம்னா இப்ப 2/11 இப்ப ரெண்டா டிவைட் பண்றோம். நாங்க ஒரு பக்கம் பிளஸ் எடுத்துட்டு ஒரு பக்கம் மைனஸ் எடுத்து ரெண்டா டிவைட் பண்ணி உங்களுக்கு சால்வ் பண்ண போறோம். இப்ப பாருங்க, இப்ப 2/11 × 90 பிளஸ் 60. ஏன்னா இப்ப பிளஸ் 60 எடுத்துக்கிட்டோம்னா இப்ப 90 பிளஸ் 60 எவ்வளவு, 150. 150 × 2 எவ்வளவு, 300/11. 300/11 மினிட்ஸ். அப்படின்னா என்ன ஆகும், 27 3/11. சோ இப்ப ஆன்சர் கேட்டாங்கன்னா இன்னொருத்தம் பாத்துறோம், ஒரு வாட்டி 2/11 × 90 மைனஸ் தீட்டா. மைனஸ் தீட்டா மைனஸ் 60. மைனஸ் 60 30 வரும். 30 × 2 எவ்வளவு, 60. 60/11 × m அப்ப எவ்வளவு வரும், 60/11 5 5/11 மினிட்ஸ். சோ இது என்னது, மினிட்ஸ். சோ இப்ப ஆன்சர் கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா 3 hours 27 3/11 மினிட்ஸ், இல்லைன்னா 3 hours 5 5/11 மினிட்ஸ். அப்படின்னா அந்த மினிட்ஸ் ஹேண்டுக்கு ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு ஆங்கிள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் உங்களோட ஆன்சர்ஸா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒருவேளை ஆங்கிள் கொடுத்து டைம் கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அடுத்து இன்னும் 7-8 மெத்தட்ஸ் இருக்கு, வேற 8 டைப்ஸ் ஆஃப் குவஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். இப்ப நம்ம பார்க்க போறாங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா என்ன, ஒண்ணு இல்லைங்க, நமக்கு ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ட் ஒன்ல பார்த்தோம், அதை வச்சே நம்ம இப்ப ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கண்டுபிடிப்போம். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் நமக்கு ஆங்கிள்னா இந்த இது ஹவர்ஸ் ஹேண்ட் இது மினிட்ஸ் ஹேண்ட் அடிச்சுன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் நார்மல் ஆங்கிள்னு சொன்னோம். பட் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா ஒரு சர்க்கிளோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளவுங்க, டோட்டல் ஆங்கிள் வந்து 360 degrees இருக்கும். அந்த 360 degreesல இருந்து நீங்க ஃபைண்ட் பண்ண ஆங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். அந்த ஆங்கிளை நமக்கு வந்த வேல்யூ இந்த ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் ஆங்கிள் நடுவில் இருக்கிற ஆங்கிளை டோட்டல் ஆங்கிள், ஒரு சர்க்கிளோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ, 360 degrees, அதில் இருந்து செப்பரேட் பண்ணீங்கன்னா வர்ற ஆங்கிள் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நண்பர்களே, ஆல்ரெடி இங்கிலீஷ் செஷன்ல எழுதுனாலும் திருப்பி ரப் பண்ணி எழுதுற தேவையில்லாம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, 60 degrees ஆங்கிள் இருக்குன்னா இந்த ஆங்கிளுக்கு நீங்க என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணும். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணா இந்த 60 degrees என்ன, 360 degreesல இருந்து டோட்டல் ஆங்கிள் இருந்து என்ன செப்பரேட் பண்ணும். சோ 360 - 60 என்ன ஆகும், 300 degrees. அதான் உங்களோட ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். அதே போல 126 degrees ஆங்கிள் கொடுத்து அந்த ஆங்கிளுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 360 - 126 அப்படின்னா 234. க்வெஸ்சன்ஸ்ல எப்படி வரும்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருவாங்க, டைம் கொடுத்துட்டு உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்ப நம்ம பார்ட் ஒன்ல இருக்கிற மாதிரி ப்ரொசீஜரா போய் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணிட்டு ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண அப்புறம் நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளை ஃபைண்ட் பண்ணுவோம். அதுதான் நம்ம ப்ரொசீஜரெல்லாம் ஃபாலோ ஆகும். அதே போல இங்க பாருங்க நண்பர்களே, இப்ப வந்து ஆங்கிள் எவ்வளவு, 221 கொடுத்தாங்கன்னா 360 - 221 எவ்வளவு, 300 - 100 200 எவ்வளோ, 100. 60 - 21 எவ்வளோ, 39. அதான் உங்களோட 139 degrees. இப்போ பாருங்க, இதே போல 30 degrees ஆங்கிள் நான் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் எவ்வளோ, 360 - 30 அப்படின்னா 360 degrees, 30 degrees செப்பரேட் பண்ணும். அப்போ 330 degrees ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ப்ராப்ளம்க்கு ஆங்கிளை ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த மெத்தட்ஸ் எல்லாமே பார்ப்போம்.
நண்பர்களே, நம்ம இப்ப பார்க்க போறோம்னா மிரர் இமேஜ் டைம். நமக்கு எக்ஸாம்ல மிரர் இமேஜ் டைம் கேட்டாங்க, அது கிளாக் ஞாபகம். நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் டைம், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் பைன் பண்ணணும்னு என்ன சொன்னேன், டோட்டல் ஆங்கிள் எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கிடைக்கும். அதே மாதிரி இப்ப மிரர் இமேஜ் டைம்னா அங்க ஆங்கிள் கேட்டதுனால டோட்டல் ஆங்கிள் எடுத்தோம், இங்க டைம் கேட்கறதுனால டோட்டல் டைம் எவ்வளவு 12 hours. சோ இந்த டோட்டல் டைம் எவ்வளவு 12 hours, அந்த 12 hours இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். 12 hours எப்படி எழுதிக்கலாம், நம்ம 11 hours 60 minutes எடுத்துக்கிட்டோம், அது 12 hours தான். சோ இப்ப நமக்கு டைம் கொடுத்துருப்பாங்க, 3 hours கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி 7 hours 25 minutes கொடுத்துருப்பாங்க, இல்லனா ஒரு 4 hours 42 minutes கொடுத்துருப்பாங்க. இதோட மிரர் இமேஜ் டைம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சோ அதனாலதான் அது நம்ம கண்ணாடியில் வச்சு பார்த்தோம்னா ஒரு ஆப்போசிட் சைடு இருக்கும், அப்ப டைம் எவ்வளவு கண்டுபிடிக்க சொல்லுவோம். அப்ப என்ன செய்யணும்னா, இத டோட்டல் டைம், இந்த டோட்டல் டைம் எவ்வளவு 12, இந்த 12 இருந்து 12 hours டோட்டல் டைம்ல இருந்து நம்ம இதை செப்பரேட் பண்ணுவோம், கொடுத்த டைமை செப்பரேட் பண்ணுவோம். அது அப்ப என்ன வரும், அப்ப நம்மளோட மிரர் இமேஜ் டைம் வரும். அதே போல இங்க பாருங்க, 7 hours 25 minutes, டோட்டல் டைம் 11 hours 60 minutes. எதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இங்க வந்தா நம்ம மிஸ்டேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கிறதுனால 11 hours 60 minutes எடுத்துக்கோங்க. 11 hours 60 minus 7, கொடுத்த டைம் எவ்வளோ 7 hours 25, 7 hours 25 அதில் சப்ராக்ட் பண்ணணும் வருது 4 hours 35 minutes. இதான் அவங்களோட மிரர் இமேஜ் டைம். அதே போல் இங்கே பாருங்க, 4 hours 42 minutes கொடுத்துருந்தாங்கன்னா அதோட மிரர் இமேஜ் டைம் என்ன ஆகும்னா 11 hours 60 minutes மைனஸ் 4 hours 42 minutes, அப்போ என்ன ஆகும், 7 hours 18 minutes. இதான் அவங்களோட மிரர் இமேஜ் டைம். இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கான டெக்னிக்கும். அதுக்கடுத்து வேற டாப் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். நண்பர்களே, நம்ம அடுத்த டைப் ஆஃப் க்வெஸ்சன் போகிறோம். இப்போ என்னன்னா, இப்போ இந்த கிளாக்கை பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு, ஹவர்ஸ் ஹேண்ட் இந்த பக்கம் இருக்கு, மினிட்ஸ் ஹேண்ட் அந்த பக்கம், ரெண்டுமே நேர்கோட்டில் இருக்கு. பட் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு, எதிர்புறைய டைரக்ஷனில் அது மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் இந்த சுச்சுவேஷனில். அந்த மாதிரி வந்தால் அது நடுவில் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 180 degrees இருக்கும், அதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 180 degrees இருக்கும். 12 மணி நேரத்துக்கு கனெக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி பொசிஷன் எத்தனை வாட்டி வரும்னா 11 வாட்டி வருமா. அதே போல ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணோம்னா 22 வாட்டி ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைன்ல 180 degrees மேக் பண்ணிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும். இப்ப அது எந்த நேரம், ஃபார் எக்ஸாம்பிள் கேள்வி இப்படி கேட்பாங்கன்னா, ஒரு 4 o'clock அண்ட் 5 o'clock நடுவுல எந்த நேரம் ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைன்ல 180 degrees இல்லைன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும்னு கேட்பாங்க. அந்த டைம் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதை ஃபைண்ட் பண்றதுக்கு எப்படி, நம்ம இதனால கோயின்சைட்ஸ் ஆனா எப்படி ஃபைண்ட் பண்ணோம், இப்ப ஸ்ட்ரைட் லைன் என்ன பண்ணணும் ஃபைண்ட் பண்ணுவோம். பாருங்க 4 o'clock இருக்கு, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கோயின் சைடு இதை வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க பாருங்க, ஹவர்ஸ் ஹேண்ட் இந்த பக்கம் இருக்கு, பட் ஆனால் அது ஆப்போசிட் சைடு இருக்கு. அப்படின்னா இப்படி சுத்தி ஒரு 6 numbers தாண்டி போனாதான் அங்கே போக முடியும். ஸோ அதனால தான் உங்களோட டெக்னிக் என்னன்னா, ஒன்று இங்க இருக்கிற வேல்யூவோட 6 ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும், 6 சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஆன்சர் வரும். எப்படின்றத இங்கே பார்ப்போம். 4 o'clock இப்போ டைம் தெரியும் உங்களுக்கு, டைம் என்னன்னு 4 o'clockன்னு உங்களுக்கு டைம் நல்லா தெரியும். பட் ஆனால் மினிட்ஸ் கண்டுபிடிக்கும், மினிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா ஆப்போசிட் சைட்னால 6 ஆட் பண்ணீங்கன்னா 60 வரும், மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், 4 minus 6 4 hours போயிடும், இன்னும் 12 போயிடும், 1 போயிடும், 11 போயிடும், அப்போ 10 hours. நீங்கள் எப்படி பண்ணாலும் ஆன்சர் வரும். ஸோ 10 into 60 by 11, 10 into 60 by 11 600 by 11 minutes, 600 by 11 minutes 54 6 by 11 minutes. ஸோ அப்போ உங்களோட ஆன்சர் என்ன ஆகும், எப்போ ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைனில் வரும் ஆப்போசிட் டைரக்ஷன்னா 4 hours 54 minutes 6 by 11 minutes, அதுதான் உங்களோட ஆன்சர் ஆகும். அதே போல 9 o'clock அண்ட் 10 o'clock நடுவில் எப்போ ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைனில் வரும் ஆப்போசிட் டைரக்ஷன் வரும், இல்லைன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் ஆங்கிள் 180 degrees வரும், இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டால் என்ன செய்வோம்னா, இது நான் என்ன சொன்னேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்ஸ்ன்னு சொன்னால் இதுக்கு 6 ஆட் பண்ணாலும் ஒன்று தான் வரும், மைனஸ் பண்ணாலும் ஒன்றே தான் வரும். ஸோ இப்போ 9 minus 6 எவ்வளோ 3 வரும், 3 into 60 by 11, 60 by 11 என்ன ஆகும், 6 180 by 11, 180 by 11 16 4 by 11 minutes, இது மினிட்ஸ்ங்க. ஸோ இது மினிட்ஸ். ஸோ இப்போ ஆன்சர் என்ன ஆகும், 9 hours 16 4 by 11 minutes, ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைனில் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும், இல்லைன்னா 180 degrees ஆங்கிள் இருக்கும். ஒரு வாட்டி பாருங்க, 4 hoursன்னு என்னது ஹவர்ஸ்னா நீங்கள் எங்கேயோ இருக்கும், 54 minutesனா என்னது மினிட்ஸ்னா நீங்கள் எங்கேயோ இருக்கும். உங்களால் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும்னு நினச்சாலும் நீ நாலாம் உட்காந்தா கூட ப்ராப்ளம் வந்து இன்னும் லென்த்தியாக போகும், உங்களுக்கு டைம் டேக்கிங் ஆகும், அங்கே எக்ஸாமில் அவ்வளோ நேரம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே போல் இங்கே 9 பாருங்க, 9 hoursனா இங்கே எங்கேயோ இருக்கும் ஹவர்ஸ் ஹேண்டு, மினிட்ஸ் ஹேண்ட் எங்கே இருக்கும், 16 minutes இங்கே இருக்கா. பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ அந்த ஃப்ராக்ஷனோட பர்ஃபெக்டாக வந்துடும், பட் ஆனால் ரிஸ்க் எதுவும் இல்லை. பட் ஆனால் இந்த கான்ஸ்டன்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அதை மல்டிப்ளை பண்ணி யூஸ் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் வச்சு எல்லாத்தையும் உங்களுக்கு ஆன்சர் வர வச்சுட்டு இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு ப்ரொசீஜர்லாம் டெக்னிக்லாம் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை. ஸோ எல்லா ப்ராப்ளமும் அப்படி தான் போகும், பட் டைம் டேக்கிங் ஆனதுனால உங்களுக்கு இன்னும் தெரியல. எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லா டாபிக்ஸுமே நான் இதே மாதிரி தான் ஷார்ட் கட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ கண்டினியூஸ்லி கீப் சப்போர்ட்டிங் அண்ட் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டெக்னிக் என்னன்னு பார்த்துருவோம். ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ பார்க்க போறோம்னா ரைட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள் இல்லைன்னா 90 degrees. இந்த ரெண்டு கிளாக்கு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் எப்படி செய்யறதுன்னு நல்லா புரியும். இப்போ பாருங்க, 3 o'clockனா இங்கே ஹவர்ஸ் ஹேண்ட் இங்கே இண்டிகேட் பண்ணுது, மினிட்ஸ் ஹேண்டு டாப் மோஸ்ட் இண்டிகேட் பண்ணி, இந்த ரெண்டுக்கு நடுவில் ஆங்கிள் எவ்வளோ 90 degrees. அதே மாதிரி ஒரே ஹவர்ல ரெண்டு வாட்டி சான்ஸ் இருக்கு,
மினிட்ஸ் ஹேண்ட் இங்க இருக்கும் போதும் 90 டிகிரிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல மினிட்ஸ் ஹேண்ட் இப்படி சுத்தி இந்த இடத்துல வந்தாலும் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரே ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு 2 வாட்டி 90 டிகிரிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு 12 ஹவர்ஸ் 12 மணி நேரத்துல எத்தனை வாட்டி வரும்? ஒரு ஃபுல் கிளாக் ரொட்டேஷனுக்கு வந்து 22 வாட்டி உங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் ஹேண்ட் நடுவுல 90 டிகிரிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டினா 44 வாட்டி ரெண்டுக்கு நடுவுல ஆங்கிள் வந்து 90 டிகிரிஸ் இல்லாட்டி பெர்பெண்டிகுலர், ஆமா பெர்பெண்டிகுலர்னு கூட சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம் பெர்பெண்டிகுலர்னு சொல்லலாம், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பார்ப்போம் கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா 5 o'clock 6 o'clock நடுவுல எப்போ அது ரெண்டுக்கு நடுவுல ஆங்கிள் வந்து 90 டிகிரிஸ் நம்ம பார்த்தாச்சு இது 2 வாட்டி வரும்னு. ஸோ 2 டைம்ஸ் வரும்னா நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், 2 டெக்னிக் யூஸ் பண்ண எத்தனையோ இருக்கு, பட் ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. நான் சொன்ன இதே 65/11 ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை வச்சே நம்ம யூட்டிலைஸ் பண்ணி எப்படி ஃபைன் பண்ணுறோன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இங்கே பாருங்க நண்பர்களே, இப்போ என்னென்னு இங்கே பாருங்க 3 o'clockனா இந்த ரெண்டு நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு? ஒரு 3 மணி நேரம் அப்படின்னா 3 நம்பர்ஸ் தான் கிராஸ் பண்ண வேண்டி வரும். இதே போல் இங்கேயும் என்னது 3 நம்பர்ஸ் தான் கிராஸ் பண்ணுவோம். அந்த 3ல தான் ஏதோ ஒரு டெக்னிக் இருக்குல்ல, அதுதான் என்னன்னா நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் 3 ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இப்போ 5 o'clock கேட்டாங்கன்னா பாருங்க, நம்ம கோயின்சைடுக்கு ஒரு மாதிரி சொன்னேன், அது ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு மாதிரி சொன்னேன், இப்போ ரைட் ஆங்கிள் சொன்னேன், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது தான். அந்த கிளாக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ 5 இருக்குங்க, இப்போ 5:25 5:45 5:35 ஏதோ ஒரு டைம்ல தான் 2 வாட்டி வரும் உங்களுக்கு 90 டிகிரிஸ். ஸோ அது என்னன்னா 5ன்றது ஹவர் தெரிஞ்சிச்சு, நம்ம மினிட்ஸை கண்டுபிடிச்சா நம்ம ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ மினிட்ஸ் என்னன்னா 5 + 3 - 3 சொன்னா, ஸோ +3ல ஒருது வரும் -3ல ஒருது வரும். ஸோ அதை ரெண்டு யூஸ் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சரை ஃபைன் பண்ணுவோம். இப்போ பாருங்க 5 + 3 × 60/11 5 + 3 எவ்வளோ, இது எவ்வளோ வரும்? 8 × 60/11 8 × 60 480/11 அப்படின்னா 43 11 4 44 ரெண்டாவது 40 இருக்குமா, 3 = 33 7 மிச்சம் இருக்குமா, 7/11 43 7/11 மினிட்ஸ். ஸோ இப்போ இது என்ன ஆகும், 5 hours 43 7/11 மினிட்ஸ்க்கு ரெண்டுமே 90 டிகிரிஸில் இருக்குமா? அதே மாதிரி இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க, 5 - 3 = 60/11 அப்போ 2 × 60/11 2 × 60/11 120/11 120/11 11 tens are 110 அதே மாதிரி இன்னும் 10 இருக்குமா, 10 × 10 = 11 ஆகும், மினிட்ஸ் ஆகும். இப்போ 5 hours 10 ஓகே 10 × 10 = 11 மினிட்ஸ்க்கு பாருங்க, 2 வாட்டி வச்ச ஒரே ஹவரில் 2 வாட்டி உங்களுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஆங்கிள் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும், இல்லாட்டி 90 டிகிரிஸாக இருக்கும், இல்லாட்டி ரைட் ஆங்கிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு ஃபைன் பண்ணுவோம். உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் புரியறதுக்காக தான் இந்த ஸ்டெப் போட்டிருக்கும், பட் எக்ஸாம்பிள் எப்படின்னா இந்த கேள்வியை பார்த்த உடனே 5 × 8 × 60/11 அங்கே ஆன்சர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும், புரியுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு ஆன்சர் வச்சுட்டு சால்வ் பண்ணிட்டு உங்களால் வித்தின் செகண்டில் கிட்டத்தட்ட 1 or 2 seconds தான் டைம் பிடிக்கும், நம்ம சால்வ் பண்ணுற போது சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த டைப் சொன்னால் அதர்ஸ்னு சொல்லியிருக்கேன், அதர்ஸ்னால் உங்களுக்கு ஆவரேஜஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம், ரேஷியோ ப்ரொஃபஷன் இதை வச்சுக்கிட்டு கிளாக் வந்து ஸ்லோவாக போகுது ஃபாஸ்ட்டாக போகுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நான் டைரக்ட் செப்பரேட்டாக ப்ராக்டிஸ் எக்ஸ் அப்படின்னா கொஸ்டின் சொல்லும் போதே ஒரு 20 to 30 ப்ராக்டிஸ் கொஸ்டின் சொல்லுவேன், அது சொல்லும் போதே அவன் சொல்லுவேன், கொஞ்சம் டைம் பிடிக்கும் பட் கம்ப்ளீட் ஆகும். இனிமேல் கிளாஸஸ் வந்து நான் ஒரு லாங்குவேஜ் அது இங்கிலீஷில் முடிச்சுட்டு அதுக்கு தமிழுக்கு வரலாம், இங்கிலீஷ் வரலாம், ஹிந்தி வரலாம், அந்த மாதிரி நினச்சிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகும், பட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்ட். கைண்ட்லி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்ட். ஆல்சோ உங்களுக்காக நான் வந்து மோட்டிவேஷன் வீடியோஸ் கூட ஒரு 30-40 seconds போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு கிளாஸ் பார்க்குறீங்கன்னா நடுவில் ஒரு போர்டு என்ன ஏதாவது இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகும்னா யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் அந்த அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பூஸ்ட் ஆகும். அது வந்து நான் பேசினது யார் பேசினதில்ல, கிரேட்டஸ்டாக சக்ஸஸ்ஃபுல்லானவங்க சொன்ன ஸ்பீச்சஸ் லைஃப்பை பற்றி, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா லைஃபோட மோட்டிவேஷன்ஸும் எஜுகேஷனும் மோட்டிவேஷனும் சக்ஸீட் ஆகும். தேங்க்யூ, சைனிங் ஆஃப் யுவர்ஸ் எஸ்பி ராஜன்.